எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வருஷம் கழித்து நான் வந்து ஒரு சென்னையில் ஆக்சுவலி ஒரு தமிழ் படத்தோட ஒரு இவெண்ட்டில் இருக்கேன். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. கார்த்தி சாரோட ஒர்க் பண்ணதில் ஃபஸ்ட் டைம். அண்ட் ஜீது சார் எனக்கு ஆக்சுவலி ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன், ஒரு கேரக்டர் இருக்குது, ஒரு சின்ன கேரக்டர் தான் அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன்னு நினச்ச போல் வந்து இந்த ஒரு சின்ன கேரக்டர் தான் ஆனால் வந்து அவரோட பேராக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் இந்த இங்கே மலையாளத்தில் பண்ண மாதிரி அவங்க நிறைய இம்பார்ட்டன்ஸ் அந்த மாதிரி இருக்குமா எனக்கு தெரியாது அப்படின்னு நல்லா சொல்லிட்டு இருந்தார். ஸோ ஆனால் எனக்கு வந்து ஆக்சுவலாக அது கார்த்தி சார் படம், ஜோதிகா மேம் நடிக்கிறாங்க, அதுவும் வேறு எதுவும் வேண்டாம்ல. அப்போது நான் வந்து ஓகே சார் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து, ஆனால் அந்த டைம் நான் வந்து சும்மா பில்டப்பாக நான் வந்து யோசிக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் வந்து அதுக்கப்புறம் நான் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த படம் ஆக்சுவலாக எனக்கு வந்து அமைஞ்சதில். அண்ட் ஆப்வியஸ்லி கோவிந்த் வசந்த் தான், கோவிந்தாட்டன். அவர் ஆக்சுவலாக வந்து 96 மூலமாக வந்து இங்கே வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர். ஆனால் வந்து எங்களுக்கு ஆக்சுவலாக வந்து அண்ணன் மாதிரி எனக்கு வந்து ஐஸ்வர்யா லக்ஷ்மியோட பிரதர் மாதிரி தான் அவர். ஸோ ஐஸ்வர்யா இஸ் மை ஃப்ரெண்ட், அப்படியே வந்து கோவிந்தாட்டனும் வந்து எனக்கு பிரதர் மாதிரி ஆகிட்டார். என்ன சொல்ல, இந்த படத்தில் அவர் எனக்காக வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல் சாங் கொடுத்துருக்காங்க, தேங்க்யூ. அண்ட் கார்த்தி சார் வந்து அவரோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து ஒவ்வொரு சீன்லேயும் அவர் ஆக்சுவலாக முன்ன அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்ததுனாலவோ என்னவோ தெரியல, எல்லா விஷயத்துலேயும் அவர் வந்து அந்த அளவுக்கு கரெக்ஷன் பார்ப்பார். இவன் மேக்கப்பாக இருந்தாலும், காஸ்ட்யூமாக இருந்தாலும், இவன் நம்ம நடிக்கிறதா இருந்தாலும், எல்லா விஷயத்துலேயும் வந்து அவர் வந்து நம்ம பண்ணிட்டு அவரை பார்த்து அவருக்கு ஓகேவா அப்படின்னு பார்த்தாலே நம்ம வந்து நம்மளுக்கு ஓகே, நம்ம பண்ணதில் வந்து ஒரு 90% ஓகேயா இருக்குது அப்படின்னு இருக்கும். தேங்க்யூ சார் ஃபார் பீங் ஸோ கைண்ட் அண்ட் ஸோ ஹெல்ப்ஃபுல். அண்ட் ஆதி சார் என்னை பற்றி சொல்லணும் இல்லாட்டி வந்து நான் கருப்பாகி காமிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் பிரசன்னா மாஸ்டர் அண்ட் ஷோபி மாஸ்டர் அவங்க ரெண்டு பேரும் தான் ஆக்சுவலாக நான் இருந்து சாங் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜோதிகா மேம், நான் அவங்களோட வந்து ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன், ரொம்ப ரொம்ப பயமாக இருந்தது அவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி பேசுவாங்களா அந்த மாதிரி. ஆனால் ஷீ இஸ் வெரி ஸ்வீட், ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ரொம்ப என்ன சொல்லலாம் வந்து அவங்க ரொம்ப அப்படியே அவங்க வந்தாலே வந்து நம்மளுக்கு ஓகே, அவங்க அவங்கள பார்த்தாலே அந்த டே வந்து ஒரு மாதிரியாக சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ மேம். அண்ட் தம்பி வந்து டிசம்பர் ரிலீஸ் ஆக போகுது. சூரத் சார் அவரோட வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன். ஆனால் வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டையும் எப்படி டேக் கேர் பண்ணுறதுன்னு வந்து ஆக்சுவலாக வந்து அவர் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக, ஈவன் நம்ம ஃபுட்டு விஷயத்தில் கூட அவர் ஆக்சுவலி நம்ம கோயம்புத்தூர் ஷூட் பண்ணிகிட்ருந்தோம், எந்தெந்த இடத்துல வந்து எந்தெந்த நல்ல ஃபுட் இருக்கும் அப்படின்றது வந்து நாங்கள் வந்து தேடி தேடி சர்ச் பண்ணி நான் ஈவன் அவருக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சிடுவோம், இல்லாட்டி அவர் வந்து இந்த இடத்துல நல்ல ஃபுட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ தம்பி வந்து டிசம்பர் 20 ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு பியூட்டிஃபுல் மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து ஃபஸ்ட் டைம் ஆஃப்டர் ஏ பிரேக் வந்து நான் வந்து இந்த படம் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், தேங்க்யூ ஸோ மச்.